ஹாய் ஹலோ எல்லாம் டிவி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் ஃபரான். நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போறோம். இப்போ தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், அது வேற யாரும் இல்ல, நயன்தாராவோட சூசைட் ஃபேன் நகுல். ஹாய் நகுல். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஸோ க்வெஸ்சன் கேட்கலாமா? நயன்தாரா அகலாம் வாங்கிட்டீங்க, ஸோ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஹாப்பியாக இருந்தது. நான் எதிர்கூட பார்க்கலாம், அவங்க கட்டி பிடிப்பாங்கன்ட்டு. அது ஒரு ஒரு ட்ரீம் தான் சொல்லணும். அது கண் முன்னாடி நிற்கும் போது அது இல்லை. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் நயன்தாரா கூட ஹக் வாங்கிட்டீங்க, ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ரோலில் நடக்கும் போது பப்ளிக்கோட ரியாக்ட் எப்படி இருந்தது உங்கள் மேலே? ஹானஸ்டாக சொல்லுங்கள் ஆன்சர். ஹானஸ்டானாக காமெடியாக தான் இருந்தது. ரோல் நடந்தபோது கேட்பாங்க, மூஞ்சி நல்லா ஞாபகம் தான் கேட்பாங்க, நீங்கள் தானே ப்ரோன்னு கேட்பாங்க. சில பேர் பஸ்ஸில் போகும்போது அந்த கையில் ஸ்டாட்டை பார்த்துட்டு கேட்பாங்க, ஆனால் நீங்கள் தானே அண்ணன்ட்டு. சில பேர் ஃபோட்டோஸ் கூட எடுத்து வருவாங்க, சரி இதுக்கு பார்த்துக்கலாம், இதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணன் இல்லை, நான் ஒரே ஒரு ஃபோட்டோனா கேட்பாங்க. நானும் நிற்பேன், நிற்கும் போது உங்களுக்கு மூஞ்சி தேவையில்லை எங்களுக்கு, அந்த கை மொதல் பார்த்தா போதும் சொல்லிட்டு அது கேட்பாங்க. அப்படி அது இருக்கும் போது தான் சேலத்தில் வந்து சக்தி கலாச்சல் ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் கெஸ்ட்டாக ஒரு இது கூப்பிட்டுருந்தாங்க. நான் அதுக்கு வந்து யோசித்தேன், எதுக்கு இதுக்குலாம் அதுக்கு கூப்பிட்றாங்க கெஸ்ட்டான்னு சொன்னால் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த காலேஜ் போகும்போது அங்கே போயிட்டேன். போயிட்ட பிறகு அங்கேருந்து சில பசங்க வந்துட்டு, இவனா கிழிச்சிட்டான், இவன் எதுக்கு இவனெல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அடிக்கலாம் வந்தாங்க, அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் அப்படி இருந்தால் கூட சில இதெல்லாம் மறுபடியும் சென்னைக்கு வந்த பிறகு சில பேர் பார்த்துட்டு நயன்தாரா அக் பண்ணிட்டான்டா சொல்லிட்டு சில பேர் வந்து கட்டி பிடிக்க, நான் தான் கட்டி பிடிச்சி, நான் அவங்களோட கட்டி பிடிச்சி கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நைஸ். இப்போ இந்த டேட்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காமிச்சிங்க? எதுக்குன்னா சில பேர் மாம் டேட் டேட்டு குத்துவாங்க, ஏன்னா ஹீரோஸ் பேர் டேட்டு கொடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹீரோயின் பேராக டேட் வச்சுருக்கீங்க, ஸோ அவங்க காமிச்சவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த டேட்டை குத்திக்கு நான் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சிவான் ஒருத்தருக்கான், சிவபாலம் பிள்ளை சிவான் கூட்டுவோம். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன். அவன் பார்த்து அவன் கேட்டவனு ஃபஸ்ட்டு அவன் நம்மளை, அதுக்கு ஒரு நாள் நாங்கள் படம் போயிருந்தோம், சினிமா போயிருந்தோம். அப்போ அவன் பார்த்துட்டான், என்னடா நயன்தாராலாம் பச்சை குத்திருக்கே சொல்லிட்டு ரொம்ப பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருந்தான். எனக்கு எப்படி நயன்தாரா ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு அதே மாதிரி த்ரிஷா பிடிக்கும். ஒரு நாள் நானும் எப்படி நேரில் கட்டிடுச்சுன்னா அவனும் ஒரு நாள் த்ரிஷாவை கட்டி விடுன்னு சொல்லிட்டு கடவுள் எப்போ வீட்டில் இருப்பேன். ஸோ அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன் சிவான்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன். இட்ஸ் கிரேட். ஓகே ஜி, நான் உங்ககிட்ட ஒரு டைம் லைன் க்வெஸ்சன் கேட்க போகிறேன். ஸோ பிஃபோர் ஹக் அண்ட் ஆஃப்டர் ஹக் உங்கள் லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? சேஞ்சஸ்னால் பிஃபோர் ஹக் பார்த்தீங்கன்னா புல் ப்ளூஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பேன், நேரில் ஹக்லாம் கட் அவுட்லாம் வைப்பேன். அப்போ வந்து டேட்டர் வந்துட்டு யாரும் கிளிக்காமல் இருக்காது, அந்த டேட்டர்கிட்ட உட்காந்துட்டே இருப்பேன், யாரும் கிளிக் கூட நேரில் இருப்பேன், ப்ராப்ளம்ஸ் இருப்பேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கான், இவெல்லாம் குரூப் மாட்டான் அவ்வளோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் ஹக் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, பையன் சொந்த சாதிச்சிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் டீமில் கூட பரவாயில்ல, நம்ம டீம் வந்து ஒரு நேரில் ஹக்லாம் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சொல்லப்போனால் ஆஃபர்ஸ் நிறைய வருது, அந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்பம்ஸ் அவங்க கம்மிட் ஆயிருக்கேன். அப்புறம் ரெண்டு மூணு சீரியல்ஸ் கேட்டிருக்காங்க, அது இன்னும் ஓகே சொல்லலை. பட் எதுக்கு நம்ம டக்குன்னு வாங்கக்கூடாது, பொறுமையாக நம்மளுக்கு வரது பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ இந்த ஆல்பம்ஸ் அவங்க மட்டும் இப்போ கமிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் ஏதாவது வந்தால் பார்க்கலான்ட்டு அப்படியே. நைஸ். ஓகே ஜி, நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம். இது வந்து ஃபோட்டோ செக்மெண்ட் கேம். உங்கள் லைஃப்பில் க்ளோஸான பர்சன்ஸ் ஃபோட்டோஸ் இருக்குது இதில், ஸோ நீங்கள் இதில் ரேண்டமாக சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பட் மனசில் என்ன வருதோ நீங்கள் பட்டு சொல்லிடலாம். ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, டேக். நயன்தாரா. ஓ நயன்தாரா, ஐயோ இப்போ சார் நான் சாப்பிட கல்ல இருந்து கூஸ் பம்ஸ் ஆகுது, கல்ல தண்ணி வருது. ஆனால் உண்மையிலே நான் இங்கே வந்து எப்படின்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை மீட் பண்ணுறது முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நயன்தாரா மதிக்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. பட் நாங்கள் அந்த செட்டில் போனவங்க தான் எங்களுக்கு தெரியும், நயன்தாரா வந்து ஒரு ஃபேனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களா. ஏன்னா அவங்க அந்த செட்டுக்குள்ள வந்தவொடனே ஸ்டார்டிங் எங்கள் ஃபேன்ஸ் லைட் வந்து பேசினாங்க, நீங்கள் வந்துட்டு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அந்த ஷூட் முடிச்சுட்டு நான் ஷூட் போக போகிறேன், யாரும் எனக்கு ஃபோட்டோ எடுக்க வராதிங்க. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க நீங்கள் வருவீங்க, எங்கிட்ட ஆர்வமாக வருவீங்க. பட் நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுக்க நீங்கள் வந்துட்டு நோ சொல்லிட்டுனா உங்களுக்கு வந்து அது மூஞ்சி அடித்த மாதிரி ஆகிடும், நீங்கள் இப்போ எடுக்காதீங்க, நான் வந்து மற்ற டைம் வேணால் மீட் பண்ணும்போது எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்டோடு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே அவங்களோட அந்த அப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதான் அதாவது கடந்து கடந்து வந்து இவ்வளோ லேடிஸ் குஷாக இருக்காங்கன்னா அதான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுங்க. விஜய் விஜய் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங் டைமில், நான் பார்த்துருக்கேன். இவரை பற்றி என்ன சொல்லணும்னா பிடிக்கும், இவர் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் இவர் வந்துட்டு படத்தில் வந்து பேசுகிற அரசியல் வந்துட்டு கொஞ்சம் நேரில் ஸ்டேஜில் வந்து பேசினாலும் இருக்கும். இவர் பேசுகிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஸ்டேஜ் மட்டும் பேசுறது, கொஞ்சம் பப்ளிக்காக வந்து பேசினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், படத்தை மட்டும் பேசினா வருது. பட் நைஸ் பர்சன், மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு சார். அவ்வளோதான். ஓகே, தேர்ட். அப்புறம் போட்டிருப்பேன் சொல்லலாம். லைஃப்ல வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம்.
அதாவது அவங்ககிட்ட சொல்லணும் சப்போர்ட் பண்ணுவான், பரவாயில்ல ஜி இப்பதான் இப்படிதான் சொல்லுவாங்க, இப்போ டயன் ராக் பண்ணுறதும் அவன் ஃபர்ஸ்ட் கேட்டு பரவாயில்ல. இப்ப நிறைய பேர் வந்து தப்பு சொல்லுவாங்க, அதெல்லாம் காது வாங்கிக்காது, நல்லது சொல்ற மட்டும் காது வாங்கி பண்ணுவான். ரொம்ப க்ளோஸ் சொல்லலாம், எப்படி சொல்றது அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், லைஃப்ல சொல்லிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மை க்ளோஸ் மை ஹார்ட் சொல்லலாம், விச் யூஸ் லவ் யூ ப்ரோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வார்த்தையே இல்லை, நயன் ட்ரைவர் அவனுக்கு பிடிக்கும் சொல்லலாம். ஓ திரிஷா, திரிஷா யா, நான் உண்மையே சொல்லணும், ஆக்சுவலி நான் வந்து மேக்கப் பண்ணாது இருக்கேன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் பேக், சாரி 2 இயர்ஸ் பேக் நான் வந்து த்ரிஷா மேம் கஷ்டமாக இருந்திருக்கேன். அவங்க வந்துட்டு அவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பட் அவங்க படம் சில இதெல்லாம் ஓடாமல் இருந்துச்சு, நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க, பட் அவங்க மூக்கெலாம் வளர்ந்து வைக்கிற மாதிரி இப்போ 96 ஒரு படம் நடிச்சாங்க, இந்த ஒரு படமே போதும் அவங்க சாகர் வரைக்கும் பேசணும்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லவங்க, ரோல் யாரும் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு, 3,000 ஓகே நம்ம நெக்ஸ்ட் டேல எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி சொல்லி அமைச்சாரு. ஸோ நல்ல மனுஷன் பார்த்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அதுபோது நல்ல மனுஷன் பார்க்க சொல்லலாம், ஹெல்ப்ஃபுல். எங்களுக்கு நிறைய பேர் பிரியாணி செஞ்சு படம் சொல்லலாம், எங்க வந்து கார குழம்பு செஞ்சு அன்னைக்கு போட்டா நீங்க செட்ல நாங்கள் அது ஞாபகம் அது மறக்க முடியாது. இப்போ நீங்க அக் வாங்கிட்டீங்க, தென் உங்களுக்கு நயன்தாரா சோ ஸ்வீட் சொல்லிட்டாங்க, ஸோ நீங்கள் பெரிய பிகஸ்ட் ஃபேன் கூட அவங்களோட. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா, லைக் ஏதாச்சும் கான்டாக்ட் மாதிரி? ஆக்சுவலி ஒன்று வந்துச்சு, ஒரு கால் வந்தது, இதுமாரி நேன் சொல்ல அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு சின்ன ரோல் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, அந்த வைரல் வீடியோ பார்த்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக அது உண்மையாக போய் அவங்க சொல்கிறாங்க தெரியல, பட் உண்மை இருந்ததுனா கன்ஃபார்ம் நடிப்பேன், நேன் தவிர நடிக்க மாட்டேன்னு யாரும் சொல்லுவாங்களா, கண்டிப்பாக நடிப்பேன், அது உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும், பொய்யா இருந்தால் சரி அதான் ஹக்கே வாங்கிட்டோமே என்ன நடிக்கிறதுனா இருக்குது என்ன இருக்கு. தட்ஸ் கிரேட். ஓகே ஜி, அது எண்ட் ஆஃப் தி ஷோ. ஸோ நயன்தாரா சொல்ல மாதிரி நீங்கள் ரியலாக சோர் ஸ்வீட் தான். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.